بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கருணையும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பும் ஷஃபாஅத்தும் அதிகாலை பொழுதிலே இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இன்றைய தினம் நாம் அறிந்த அறியான எல்லா நலவுகளையும் எல்லா ஹைர்களையும் எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதுபோன்று நாம் அறிந்த அறியாத எல்லா தீங்குகள் எல்லா முசீபத்துக்கள் நோய் நொடிகள் கஷ்டங்கள் அனைத்தை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 48வது வசனத்தில் அதற்கு முன்பாக பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய அறுக்குடைகளை அல்லாஹ் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு நிறைய அறுக்குடைகளை தந்தேன், அவைகளுக்கெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் தெளிவாகவே அந்த அறுக்குடைகள் என்னவென்பதை தெளிவுபடுத்துகிறான். அதிலே இந்த வசனத்திலே இவ்வாறு சொல்வான், வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன் யசூமூனக்கும் சு அல் அதாம், நாம் அந்த ஃபிரௌனுடைய பட்டாளங்களிலிருந்து ஃபிரௌனுடைய அந்த ஆட்களிலிருந்து உங்களை நாம் பாதுகாத்தோம். அவர்கள் யசூமூனக்கும் சு அல் அதாம், உங்களுக்கு கடுமையான நோயினையை தந்தார்கள். இதப்பிகோன அபுனாக்கும், உங்களுடைய ஆண் பிள்ளைகளை அறுத்து கொலை செய்தார்கள். வயஸ்தகியூன நிசாக்கும், உங்களுடைய பெண் மக்களை அவர்கள் விட்டுவிட்டு ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்தார்கள். ஒபீதானிக்கும் பலாவும் நிர்வப்பிக்கும் அபின், அப்படிப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு கடுமையான ஒரு சோதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வரலாற்றை இங்கே நினைவுபடுத்துகிறான். ஏனென்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு லேசான மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் புகுந்து நல்லமல் செய்து லேசான முறையிலே நீங்கள் சொர்க்கத்தை பெறுவதை விட்டுவிட்டு நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வராமல் இருக்கிறீர்களே, உங்களுடைய மூதாதையர்களான பனீசரவியர்களான மூதாதையர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள் என்று ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துகிறார். ஃபிரௌன் என்றால் யார்? ஃபிரௌன் என்பவன் கீமுவில் வாழ்ந்த, கீப்பில் இருக்கம்ல, கிமு 13வது நூற்றாண்டிலே உள்ளவன். அவன் பேர் வலி. ஃபிரௌன் என்பது ஒரு புனை பெயர். அமாலிகா, அந்த எகிப்து நாட்டை ஆண்ட அமாலிகா அரசர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு புனை பெயர். எப்படி பாரசீக ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய பாரசீக மன்னர்களை அழைப்பதற்கு கிசரா என்பார்கள், ரோம் நாட்டு அரசர்களை அழைப்பதற்கு அதே போன்று கைசர் என்பார்கள், அதே போன்று யமன் நாட்டு அரசர்களை புனைப்பெயர் அழைப்பார்கள் துப்பா என்பார்கள், துருக்கி நாட்டை ஆளக்கூடிய அரசர்களுக்கு ஹாக்கான் என்பார்கள், அதே போன்று அபிசீனிய நாட்டு மன்னர்களை நஜ்ஜாஷி என்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டையும் ஆளக்கூடிய மன்னர்களுக்கு புனைப்பெயர் இருப்பது போன்று அன்ற அமாலிகா என்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எகிப்தை ஆண்டார்கள், அவர்களுக்குள்ள புனைப்பெயர் தான் ஃபிரௌன், 1வது ஃபிரௌன், 2வது ஃபிரௌன் இப்படி இருக்கு. அப்ப இதுல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலேயும் ஒரு ஃபிரௌன் இருந்தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலேயும் ஒரு ஃபிரௌன் இருந்தான். ஆனா ஒவ்வொரு பேர்ல வேறுபட்டிருப்பார்கள். அந்த புனை பெயர் என்பது அந்த அமாலிகா மன்னர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பெயர். 400 வருஷத்துக்கு முன்பாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில 400 வருஷம் கேப் இருக்கு, இடைவெளி காலம். அவங்களுக்கு ஒரு ஃபிரௌன் இருந்தான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலே வாழ்ந்த ஒரு ஃபிரௌன், அவன் பேர் வலி. நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஃபிரௌன் ஒரு கனவு கண்டான், தன்னுடைய ஆட்சி இல்லாமல் போகிறது, நாம் ஆளுகிற ஆட்சி அழிந்து போகிறது, ஒரு கனவிலே காட்டப்படுகிறது. ஜோதிடர்களெல்லாம் அழைத்து கேட்டான் என்னன்னு கேட்டான். அந்த ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க,
இப்பொழுது நீ ஆளுகிற நாட்டிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது. அந்த ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த ஆண் குழந்தையால் உடைய ஆட்சி இல்லாமல் போகிறோம், நீ அழிந்து போவாய் என்று சொன்ன பொழுது அவன் அன்றிலிருந்து பெறக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழித்தொழித்தான், அறுத்து அறுத்தான், எல்லோருக்கும் உத்தரவு பிறப்பித்தான். எந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திலே 50,000 ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அவன் பிறவனுடைய அடியார் பிறந்தவன் சொன்னாங்க, இப்படியே நம்ம ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னா நமக்கு அடிமைகளாக யாருமே இருக்க மாட்டார்கள், ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் ஆண் குழந்தைகளை கொலை செய்வோம் என்றார்கள். வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு வருடம் விட்டு அறுக்கப்படாத அந்த ஆண்டில் தான் யார் பிறந்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படக்கூடிய ஆண்டிலேயே பிறந்தார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். அதே அறுக்கப்படக்கூடிய ஆண்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, ஃபிரௌனுடைய அந்த மாளிகையிலேயே என்ன செஞ்சாங்க பிறந்தாங்க. பிறந்ததுக்கு பின்பாக அவங்க எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்பது வேறொரு வரலாறு சொல்கிறது. அப்ப அந்த அளவிற்கு ஃபிரௌன் அந்த பனி இஸ்ரவேலர்கள் மக்களை, ஃபிரௌன் என்பவன் கிபித்தி வம்சத்தை சார்ந்தவன், ஆனா பனி இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்ததியினர்களை கொத்தடிமைகளாக வைத்திருந்தான். இவனுக்கு என்ன வேலை தெரியுமா, பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌன் அவங்களை அடிமனை ஆக்கி வச்சு மலையை குடைய சொல்லுவான், மலைகளில் தூண செய்ய சொல்லுவோம், மலைகளை அறுத்து செங்கல்களாக ஆக்குவான், அதுபோன்ற பெரிய பெரிய கட்டிடங்களில் கடுமையான பழுவை கொடுப்பான், சிலைகளை வடிக்க சொல்வான். இது போன்ற கடுமையான கஷ்டத்தை உருவாக்கினான். யாருக்கு, பனி இஸ்ரவேலின் மக்களுக்கு அடிமையாக ஆக்கினான். அப்பத்த பனி இஸ்ராயில், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஃபிரௌனே நீ பனி இஸ்ரவேலை கொத்தடிமைகளாக நீ ஆக்கி வந்தாய். அப்படிப்பட்ட அந்த கடுமையான கஷ்டத்திலிருந்து, ஆண் குழந்தையை கொலை செய்யப்படுகிற அந்த நிலையிலிருந்து உங்களை நாம் காத்தோம், அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்க அனுபவித்து அதிலிருந்து உங்களுக்கு நாம் பெரிய சோதனைகளிலிருந்து உங்களுக்கு நாம் விடுவித்து இருக்கிறோம், உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையை விட்டுட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்து லேசான முறையில் அமல் செய்யாம இப்படி நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களோ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் அவர்களுக்கு ஒரு நினைவு ஒரு அருக்குடையை நினைவு காட்டி அதன் மூலமாக அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான். அடுத்தடுத்து இனிமே வரக்கூடிய வசனங்களில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருக்குடைகளை வரிசைப்படுத்துகிறான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் அடிப்படையிலே நாம் குர்ஆனை அறியக்கூடிய தௌபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.